இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும், இதுதான் நம்ம வந்து முதல் பாடமாக வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அறிவியல் ஓர் அறிமுகம், அறிவியல் முறை, இயற்பியல் அறிமுகம், இயற்பியலின் பிரிவுகள் என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இயற்பியல் கற்றலின் இனிமையும் வாய்ப்புகளும், தொழில்நுட்பம் மற்றும் சமுதாயத்துடன் இயற்பியலின் தொடர்பு அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே வந்து ஜென்ரலான டாபிக்ஸு, இதை வந்து நீங்கள் ஒரு தடவை வாய்ச்சி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவீட்டியல் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அளவீட்டியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த அளவீட்டியல் பாடம் வந்து நம்ம லோயர் கிளாஸில் எல்லா வகுப்புலையும் 6-லிருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் பாடமாக வந்து எதை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இயற்பியலை பொறுத்த வரைக்கும் அளவீட்டியல் பாடம். அதாவது ஒரு பொருளை வந்து எப்படி அளக்கிறது, அதற்கான சில வரையறைகள், அதற்கான சில மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த அளவீட்டியல் பாடத்தில் நிறையா வந்து படிச்சிருப்போம். அதே தான் வந்து இப்போ பேசிக்காக வந்து நம்ம 11th அதே தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அளவீட்டியல் என்பது ஒரு இயற்பியல் அளவையும் அதன் படித்தர அளவுடன் ஒப்பிடுவது ஆகும். அளவீட்டியல் என்பது எந்த ஒரு இயற்பியல் அளவையும் அதன் படித்தர அளவுடன் ஒப்பிடுவது ஆகும். ஸோ கேட்கலாம், அளவீட்டியல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா, எந்த ஒரு இயற்பியல் அளவையும் அதன் படித்தர அளவுடன் ஒப்பிடுவது ஆகும். அனைத்து அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கும் சோதனைகளுக்கும் அடிப்படை அளவீட்டியல் ஆகும். எந்த ஒரு நம்ம சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எது செஞ்சாலும் அதில் பேசிக்காக வந்து நம்ம அளவீட்டியல் வந்து முக்கியமாக இருக்கும். எந்த ஒரு மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பொதுவாக வந்து ஒரு நீளம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அது 20 சென்டிமீட்டர் அல்லது 20 மீட்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அது இல்லாமல் வந்து எந்த ஒரு அளவையும் வந்து அளக்கிறதுங்கிறது நமக்கு வந்து ஒரு கஷ்டமானதாக இருக்கும். இந்த அளவீட்டியல் அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய மெத்தடுகளை வந்து எளிமைப்படுத்துறதுக்கானது தான் இந்த அளவீட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வாழ்க்கையிலையும் நிறைய இடங்களில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். சிம்பிளாக சொல்லணும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய காலையில் பால் வாங்குகிறோம் அப்படின்னா, 200 மில்லி பால் கொடுங்க, 1 லிட்டர் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அளவை, எந்த ஒரு பொருளையும் வந்து அளந்து வாங்கிறது வந்து நமக்கு வந்து மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு பொருளையுமே வந்து நம்ம வந்து விலை கொடுத்து வாங்குகிறோம் இல்லையா, அதற்கான ஒரு மதிப்பு இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த அளவீட்டியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து நமக்கு வந்து சயின்ஸில் வந்து இருக்குது. இது வந்து பழங்காலத்திலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒவ்வொன்றுக்கும் இது தான் அளவு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதில் முறைப்படுத்தப்பட்டதில் வந்து இந்த SI அலகுகள் அப்படின்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒவ்வொன்றா இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். நம் அன்றாட வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இயற்பியல் என்பது அளந்தறியும் அறிவியல் ஆகும். இயற்பியல் அளவுகளை குறிப்பிடக்கூடிய எண்களையே இயற்பியலாளர்கள் எப்பொழுதும் கையாளுகின்றார்கள். இயற்பியல் அளவீடுகளை குறிப்பிடக்கூடிய எண்களையே இயற்பியலாளர்கள் எப்பொழுதும் கையாளுகின்றனர். ஸோ இயற்பியல் அளவின் வரையறை ஃபஸ்ட்டு அதில் வந்து ஒரு க்வெஸ்சன் பார்த்தோம். அளவீட்டியல் அப்படின்னா என்ன, அளவீட்டியல்னா என்ன, எந்த ஒரு இயற்பியல் அளவையும் அதன் படித்தர அளவுடன் குறிப்பிடுவது ஒப்பிடுவது ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த க்வெஸ்சனை வந்து குறிச்சிக்கோங்க, அளவீட்டியல் அப்படிங்கிறது ஒப்பிடுவது ஆகும். இது ஒரு க்வெஸ்சன் சரிங்களா. அடுத்து வந்து இயற்பியல் அழகின் வரையறை. அடுத்த க்வெஸ்சன் வந்து என்ன பார்க்க போகிறோம், இயற்பியல் அழகின் வரையறை. இது ஒரு க்வெஸ்சனாக குறிச்சிக்கோங்க, இயற்பியல் அளவின் வரையறை. அளவிடப்படுவதும் அதன் மூலம் இயற்பியல் விதிகளை விவரிக்க தக்கதுமான அளவுகள் இயற்பியல் அளவுகள் எனப்படுகின்றன. எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீளம், நிறை, காலம், விசை, ஆற்றல் என பல வகைகள் இருக்கக்கூடியது. ஸோ அளவிடப்படக்கூடியதும் அதன் மூலம் இயற்பியல் விதிகளை விவரிக்கத்தக்கதுமான அளவுகள் இயற்பியல் அளவுகள் எனப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இயற்பியல் அளவுகளின் வகைகள். இது ஒரு க்வெஸ்சன், இயற்பியல் அளவுகளின் வகைகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு க்வெஸ்சனு. இயற்பியல் அளவுகளின் வகைகள், இந்த இயற்பியல் அளவுகளினுடைய வகைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 வகைகள் இருக்குது. இயற்பியல் அளவுகள் 2 வகைப்படும்.
ஒன்று வந்து அடிப்படை அளவுகள், மற்றொன்று வழி அளவுகள். இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து அடிப்படை அளவுகள், மற்றொன்று வழி அளவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரெண்டு க்வெஸ்சன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை அளவுகள், இது ஒரு க்வெஸ்சனாக வந்து குறிச்சிக்கோங்கப்பா. இயற்பியல் அளவுகளின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிடப்பட இயலாத அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும். அடிப்படை அளவுகள் அப்படின்னா வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலையும் அளக்க முடியாது. அதுதான் வந்து என்னது, அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீளத்திற்கான அளவு வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நீளத்தின் அளவு வந்து என்னது, எஸ்ஐ அளவு வந்து என்னது, மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நிறை அப்படின்னா என்னது, அதனுடைய எஸ்ஐ அளவு வந்து என்னது, கிலோகிராம். காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய எஸ்ஐ அலகு வந்து என்னது, வினாடி. மின்னோட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய எஸ்ஐ அலகு வந்து என்னது, ஆம்பியர். வெப்பநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கெல்வின். ஒளிச்செறிவு அப்படின்னா கேண்டிலா. பொருளின் அளவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய எஸ்ஐ அலகு வந்து என்னது, மோல். இது எல்லாம் யாவும் இருக்கா உங்களுக்கு, யாவும் இல்லைனாலும் இப்போ நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணிங்க. இது எல்லாமே நம்ம லோயர் கிளாஸில் படித்தது தான். ஸோ வந்து அடிப்படை அளவுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது, வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும். அவை நீளம், நிறை, காலம், மின்னோட்டம், வெப்பநிலை, ஒளிச்செறிவு மற்றும் பொருளின் அளவு. மொத்தம் ஏழு அளவுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஏழு அளவுகளும் அடிப்படை அளவுகள். இதை வந்து நீளம் அப்படின்னா மீட்டர் தான். இதை வச்சு தான் அடுத்து நம்ம என்ன அளவு போகிறோம், வழி அலகுகள். வழி அலகுகள் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, அடிப்படை அளவுகளை பயன்படுத்தி எழுதக்கூடிய அளவுகள் வந்து வழி அளவுகள். நம்ம பின்னாடி பார்க்க பார்க்க உங்களுக்கு நல்லா புரியும். வழி அலகுகள் அப்படின்னா வந்து என்னது, இந்த அடிப்படை அலகுகள் ஏழு இருக்குது பார்த்திங்களா, இந்த ஏழை வச்சு நம்ம வழி அலகுகளை வந்து எழுதலாம். வழி அலகுகள் எழுதுறதுக்கு இந்த அடிப்படை அளவுகள் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, வழி அலகுகள்ங்கிறது எழுதுறது முடியாது, எழுத முடியாது, அது கஷ்டம். ஸோ வந்து அடிப்படை அளவுகளால் குறிப்பிடக்கூடிய அளவுகள் தான் வந்து என்னது, வழி அலகுகள் எனப்படும். எடுத்துக்காட்டு வந்து என்னது, பரப்பு, கன அளவு, திசைவேகம், முடுக்கம், விசை மற்றும் பல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிப்படை அளவுகளால் குறிப்பிடக்கூடிய அளவுகள் வழி அலகுகள் எனப்படும். ஸோ இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் பண்ணுறது வந்து ரெட் இங்க் பேனாக வந்து ஒன்று வச்சுக்கோங்க, அதை வச்சு அண்டர்லைன் பண்ணு புக்கில். அப்போ தான் வந்து அது நமக்கு வந்து அந்த பாயிண்ட் அவுட் வந்து நல்லா தெரியும். ரெட் இங்க்கு இல்லைன்னா ரோஸ் கலர், ஏதாவது இந்த ரெண்டு கலர் மட்டும் யூஸ் பண்ணு, மற்ற எந்த கலரும் யூஸ் பண்ணாதீங்க புக்கில். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிங்க. அடிப்படை அளவுகளால் குறிப்பிடக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா பரப்பு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சதுரத்தின் பரப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரப்பு அப்படின்னா வந்து என்ன எழுதுவோம், பரப்பு அப்படின்னா இப்போ சதுரத்தின் பரப்பு அப்படின்னு எடுத்துட்டால் என்ன எழுதுவோம், பக்கமிட்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. பரப்பு அப்படின்னா பக்கமிட்டோம். இப்போ அந்த பக்கத்தை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு சதுர மீட்டர் இருக்குது அப்படின்னா, இங்கிட்டு ஒரு மீட்டர், ஒரு பக்கமிட்டு பக்கம் அப்படின்னா பக்கத்துக்கு வந்து ஒரு மீட்டர். அப்போ பரப்புக்கு வந்து என்ன அளவு கொடுப்போம், மீட்டர் ஸ்கொயர்டு. இந்த மீட்டர் அப்படிங்கிறது எதனுடைய அளவு, நீளத்தினுடைய அளவு. அப்போ நீளம் அப்படிங்கிறது எதனுடைய அளவு, அது என்ன அளவு, அடிப்படை அளவு. நீளம் அப்படிங்கிறது அடிப்படை. அப்போ அந்த அடிப்படை அளவுகளை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வழி அளவுக்குரிய அளகை வந்து நம்ம கொண்டு வர்றோம். அப்போ பரப்பு அப்படிங்கிறது மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன அளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கன அளவு அப்படின்னா வந்து என்னது, நீளமின்ட்டு அகலமின்ட்டு உயரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கன அளவு அப்படிங்கிறது மூணுமே வந்து வரும், நீளமின்ட்டு அகலமின்ட்டு உயரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ வந்து அதுக்கு மீட்டர் கியூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம், மீட்டர் கியூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நீளத்தை வந்து மீட்டரில் தான் அளப்போம், அகலத்தையும் மீட்டரில் தான் அளப்போம், உயரத்தையும் மீட்டரில் தான் அளப்போம். அதாவது அது ஒரு குறிப்பிட்ட நீளமுடைய ஒரு தொலைவு. தொலைவு அப்படிங்கிறது என்ன, இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட இதுதான் வந்து அந்த பாயிண்ட்டை தான் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கன அளவு அப்படிங்கிறது வந்து அதுதான், நீளம், நிறை, நீளம் அகலம் உயரம் அப்படின்னு சொல்லி மூணு தான் வந்து பெருக்கணும்னா அது வந்து கன அளவு. அப்போ அதை வந்து மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். திசைவேகத்துக்கான அளவு தெரியுமா, திசைவேகம் அப்படின்னா வந்து என்னது, அதற்கான சமன்பாடு என்ன, திசைவேகம் அப்படின்னா என்னது, அதற்கான சமன்பாடு இடப்பெயர்ச்சி பை காலம். இது எல்லாமே நம்ம வந்து லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம், உங்களுக்கு வந்து ஒரு ரீகால் தான். சரியா, புதுசாக வந்து பார்க்காதீங்க, நீங்கள் ஏற்கனவே படித்ததை நான் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாவப்படுத்திக்கோங்க. இதெல்லாம் திசைவேகம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத யாவப்படுத்திட்டே வாங்க. எல்லாமே வந்து ஒரு கண்டினியூட்டி தான். ஆறாப்லேருந்து நமக்கு வந்து டென்த்து வரைக்கும் வந்து என்ன படிச்சுட்டு வந்தீங்களோ அதே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். அதனால் வந்து ஒரு கண்டினியூட்டியே தான் வரும். ஸோ வந்து நீங்கள் பல படித்ததை பூரத்தையும் நீங்கள் ரீகால் மறுபடியும் ஆகப்படுங்க. திசை வேகம் அப்படின்னா என்னது, இடப்பெயர்ச்சி பை காலம்.
இடப்பெயர்ச்சி அப்படின்னா என்ன? ஒரு பொருளானது எவ்வளவு தூரம் இடப்பெயர்ந்து சென்றிருக்கோ அதைத்தான் அந்த சென்ற தொலைவை தான் வந்து என்ன சொல்லுவோம், இடப்பெயர்ச்சி அப்படின்னு வந்து நமக்கு சொல்லுவோம். ஸோ இடப்பெயர்ச்சியை வந்து எதில் அளப்போம் அப்படின்னா அதுவும் மீட்டர். இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்னு சொல்கிறோம். காலத்தை வந்து அடிப்படை அளவில் வந்து காலத்துக்கான அளவு வந்து என்னது, வினாடி. அப்போ திசைவேகத்துக்கான அளவு வந்து மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வலி அளவுகள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பரப்பு, கன அளவு, திசைவேகம், முடுக்கம், விசை, இது எல்லாமே வலி அலகுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வலி அலகுக்கான அலகுகள், அந்த அலகுகள் அப்படிங்கிறது வந்து எதிலிருந்து நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிப்படை அளவுகள்லேருந்து கொண்டு வரோம். ஸோ நம்ம வந்து இந்த க்வெஸ்சனில் என்ன தெரிஞ்சுக்கிறோம், இயற்பியல் அளவுகளினுடைய வகைகள் முக்கியமானது ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து அடிப்படை அலகு, இன்னொன்று வந்து என்னது, வலி அலகுகள். இந்த அடிப்படை அளவுகள் அப்படிங்கிறதுல வந்து என்னென்ன எத்தனை யூனிட்ஸ் இருக்கு மொத்தம், எத்தனை அளவுகள் இருக்குது, நீளம், நிறை, காலம், மின்னோட்டம், வெப்பநிலை, ஒளிச்சரிவு, பொருளின் அளவு, இதுதான் வந்து என்னது அடிப்படை அளவுகள். இந்த அளவுகளை பயன்படுத்தி எழுதக்கூடிய அளவுகள் வந்து என்னது, அதுதான் வலி அளவுகள். ஸோ இதில் ரெண்டு க்வெஸ்சன் இருக்குது, இதில் குறிச்சிக்கோங்க. இயற்பியல் அளவுகளின் வகைகள் யாவை? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அலகின் வரையறை மற்றும் அதன் வகைகள். அலகின் வரையறை, அலகு அப்படிங்கிறது வந்து இப்போ நீளத்தின் அலகு மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மீட்டருக்கான வரையறை, அலகிற்கான வரையறை. அளவீட்டு முறை என்பது அடிப்படையில் ஓர் ஒப்பீட்டு முறையே ஆகும். அளவீட்டு முறை அப்படிங்கிறது இரு அளவுகளை ஒப்பிட்டு பார்க்குறது தான் அளவீடு அப்படிங்கிறது. ஸோ அளவீட்டு முறை என்பது அடிப்படையில் ஓர் ஒப்பீட்டு முறையே ஆகும். அளவு ஒன்றை அளந்தறிய, அதாவது இப்போ ஒரு அலகு அளக்கிறோம், நீளத்துக்கான அலகை வந்து அளக்க, நீளத்தை அளக்க போகிறோம் அப்படின்னா கவனிங்க, அளவு ஒன்றை அளந்தறிய நாம் எப்பொழுதும் அதனை ஒரு படித்தர அளவுடன் ஒப்பிடுகிறோம். எடுத்துக்காட்டாக கயறு ஒன்றின் நீளம் 10 மீட்டர் என்பது ஒரு மீட்டர் நீளம் என வரையறுக்கப்பட்ட ஒரு பொருளின் நீளத்தை போல 10 மடங்கு நீளம் உள்ளது என்பதாகும். அதாவது 10 மீட்டர் நீளம் வந்து 10 மீட்டர் அப்படின்னா இப்போ ஒரு மீட்டர் நீளத்தை வந்து 10 மடங்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதான் 10 மீட்டர் நீளம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுதான் வந்து இங்கே மீட்டர் என்பது நீளத்தின் படித்தர அளவு, அதுதான் வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடியது. அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அளவு ஒன்றை அளந்தறிய, மேலே பாருங்கள், அளவு ஒன்றை அளந்தறிய நாம் எப்பொழுதும் அதனை ஒரு படித்தர அளவுடன் ஒப்பிடுகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது செகண்ட் பேராகிராஃபில் பாருங்கள், இங்கே மீட்டர் என்பது நீளத்தின் படித்தர அளவாகும், இந்த படித்தர அளவே அலகு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அலகின் வரையறை யாவை கேள்வி வந்து குறிச்சிக்கலாம். அலகின் வரையறை யாவை? அலகின் வரையறை வந்து எதுலேருந்து குறிக்கிறீங்க, இந்த அளவீட்டு முறையிலிருந்து இந்த இது வரைக்கும் குறிச்சிக்கிறீங்க, இதுவே படித்தளவு அழகு என வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தனித்துவமிக்க தெரிவு செய்யப்பட்ட ஒரு அளவின் படித்தர அளவே அழகு என அழைக்கப்படுகிறது. அடிப்படை அளவுகளை அளந்தறியும் அழகுகள், அடிப்படை அளவுகளை அளந்தறியும் அழகுகள் அப்படின்னா அதாவது நீளம், நிறை, காலம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அடிப்படை அளவுகள். அதை அளந்தறியக்கூடிய அழகுகள் அதாவது மீட்டர், கிலோகிராம், வினாடி அப்படின்னு சொல்கிறது தான் அடிப்படை அலகுகள் எனவும், மற்ற இயற்பியல் அலகுகளை அளவிடுவதற்காக அடிப்படை அலகுகளின் அடுக்குகளின் தகுந்த பெருக்கல் அல்லது வகுத்தல்களின் மூலம் பெறப்படும் அலகுகள் வலி அலகுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. அதாவது வலி அளவுகள் அப்படின்னா, அளவுகள் அப்படின்னா லா பள்ளிக்கூடத்துக்கு வரலா, வலி அளவுகள் அப்படின்னா பரப்பு, கன அளவு, திசைவேகம், வலி அலகுகள் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கியூப்பு, மீட்டர் பர் செகண்ட்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் வலி அலகுகள் என்னவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு அளவிடும் முறைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம நடைமுறையில் வந்து பார்த்திங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கீழே கொடுத்துருக்காங்க FPS முறை, FPS அலகு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. FPS அப்படின்னா ஃபுட் பவுண்டு செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் பவுண்டு செகண்டு, அடி பவுண்டு வினாடி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே பழங்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தப்பட்ட அலகுகள். இதில் 3 டைப்பு, அதாவது FPSன்னு ஒன்று இருக்குது, CGSன்னு ஒன்று இருக்குது, MKS முறை அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம பயன்படுத்துகிறது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த MKS சிஸ்டம் தான் வந்து பயன்படுத்துகிறோம். MKS மற்றும் வந்து MKS தான் இப்போ வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ என்னென்னு பாருங்கள், FPS அழகு முறை அப்படிங்கிறது வந்து, FPS அழகு முறை ஒரு பிரிட்டிஷ் அழகு முறையாகும், அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. FPS அழகு முறை என்பது ஒரு பிரிட்டிஷ் அழகு முறை. இம்முறையில் நீளம், நிறை மற்றும் காலத்தை அளக்க முறையே, நீளத்தை வந்து அடியில் வந்து அளந்திருக்காங்க. எத்தனை அடி நீளம் சொல்லும்ல,
நம்ம இப்போயுமே வந்து வழக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழங்காலத்து முறை இருக்கும், எத்தனை அடி நீளம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இது எத்தனை அடி நீளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த இது அதான் வந்து நீளத்தை வந்து அடியில் அளந்திருக்காங்க. நிறைய வந்து பவுண்டு, நிறைய அப்படிங்கிறது பவுண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. காலத்தை வந்து வினாடி தான், காலம் வந்து அதே தான், வினாடி ஆகிய மூன்று அடிப்படை அலகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து சிஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து சென்டிமீட்டர் கிராம் செகண்டு, அவ்வளோதான். சிஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படிங்கிறது தான் அதனுடைய சுருக்கம் வந்து சிஜிஎஸ் அலகு முறை. இது ஓர் காசியன் முறையாகும், அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, இது ஓர் காசியன் முறையாகும். இம்முறையில் நீளம் நிறை மற்றும் காலத்தை அளக்க முறையே, நீளத்தை வந்து எதில் அளந்திருக்காங்க சென்டிமீட்டர், நிறைய வந்து கிராம், காலத்தை வந்து வினாடி அப்படிங்கிற மூன்று அளவுகளில் வந்து அளந்திருக்காங்க. ஆகிய மூன்று அடிப்படை அளவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. சிஜிஎஸ் முறை அப்படிங்கிறது வந்து சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். ஸோ நீளத்தை வந்து சென்டிமீட்டர்லையும், நிறைய வந்து கிராம்லையும், காலத்தை வந்து வினாடியிலையும் அளந்திருக்காங்க. ஸோ இது வந்து சிஜிஎஸ் மெத்தட். அடுத்து வந்து எம்கேஎஸ் முறை அப்படிங்கிறது மீட்டர் கிலோகிராம் செகண்டு. இம்முறையில் நீளம் நிறை மற்றும் காலத்தை அளக்க முறையே மீட்டர் கிலோகிராம் மற்றும் வினாடி ஆகிய மூன்று அடிப்படை அளவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது வந்து மூணாவது அளவு. இந்த எம்கே சிஸ்டம் தான் வந்து இப்போ நம்ம வந்து நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய அலகு முறை. இதை வந்து எஸ்ஐ அலகுகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிஜிஎஸ்க்காமா எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அலகு முறைகள் மெட்ரிக் அல்லது தசம அலகு முறையாகும். இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சிஜிஎஸ் எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அலகு முறைகள் மெட்ரிக் அலகு முறை, மெட்ரிக் அல்லது தசம அலகு முறையாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த எஃபிஎஸ் அலகு முறை வந்து மெட்ரிக் அலகு முறை அல்ல, மெட்ரிக் அலகு முறை அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐ அலகு முறை. ஸோ எஸ்ஐ அலகு முறையில் வந்து பாருங்கள், அறிவியல் அறிஞர்கள் மற்றும் பொறியியல் வல்லுநர்களால் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்ட அலகு முறை மெட்ரிக் முறை என அழைக்கப்படுகிறது. இப்போ மெட்ரிக் முறைனா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இங்கே கொடுத்துருக்காங்கள மெட்ரிக் அல்லது தசம அலகு முறை அப்படின்னு சொல்கிறதான். ஸோ அறிவியல் அறிஞர்கள் மற்றும் பொறியியல் வல்லுநர்களால் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்ட அலகுமுறை மெட்ரிக் முறை என அழைக்கப்பட்டது. 1960 பிறகு இது பன்னாட்டு அலகுமுறை அல்லது எஸ்ஐ அலகுமுறையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை எஸ்ஐ அப்படி அலகுமுறை அப்படிங்கிற சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃப்ரெஞ்சு நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சிஸ்டமே இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒழுங்குமுறைப்படுத்தியிருப்பாங்க பன்னாட்டு அலகுமுறை, அந்த அலகுகளை பூரா வரையறை பண்ணியிருப்பாங்க. அது வந்து உலக நாடுகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகுமுறை. அதாவது நம்ம வேர்ல்டில் நீளம் அப்படின்னு எடுத்துட்டோம், நீளத்தை வந்து எதில் தான் அளப்பாங்க எல்லாருமே, மீட்டர் தான். இப்போ நான் இந்தியாவில் வந்து ஒரு அலகுமுறையும், இப்போ ஜப்பானில் ஒரு அலகுமுறையும் அப்படிலாம் கிடையாது, எல்லோரும் ஒரே அலகை வந்து பயன்படுத்துவாங்க. அதுதான் வந்து இந்த சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது, பன்னாட்டு அலகுமுறை. ஸோ உலகளாவிய உலகத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகுமுறை தான் இந்த எஸ்ஐ அலகுமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது. தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் வணிக பயன்பாட்டிற்காக 1971 நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் பொது மாநாட்டில் எஸ்ஐ அலகு முறையின் நிலையான திட்டக்குறியீடுகள், அலகுகள் மற்றும் சுருக்க குறியீடுகள் உருவாக்கப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பன்னாட்டு அலகுமுறை அப்படிங்கிறது சிஸ்டம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம் அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ அலகுமுறையின் சிறப்பியல்புகளை காண்போம். இது வந்து ஒரு கொஸ்டின்பா, அவங்களும் குறிச்சிக்கோங்க. எஸ்ஐ அலகுமுறையின் சிறப்பியல்புகள் யாவை அப்படிங்கிறது, இம்முறையில் ஓர் இயற்பியல் அளவிற்கு ஒரே ஒரு அலகு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இம்முறை ஓர் பங்கீட்டு பகுத்தறிவு கிசைந்த முறையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரேஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இயற்பியல் அளவுக்கு ஒரே ஒரு அலகு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இப்போ நீளம் அப்படின்னா அதுக்கு மீட்டர் மட்டும்தான், வேறு அதுக்கு அடிஷனலாக வந்து எத்தனை எந்த அளவும் கிடையாது. அதே மாதிரி பாருங்கள், இம்முறையில் அனைத்து வழி அலகுகளும் அடிப்படை அலகுகளிலிருந்து எளிதாக தருவிக்கப்படுகின்றன. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வழி அலகுகள் அப்படிங்கிறது எதுலேருந்து தான் கொண்டு வரோம், அடிப்படை அளவுகள்லேருந்து தான் வழி அலகுகள் எழுதுகிறோம். எனவே இது ஓர் ஓரியல் அலகு முறையாகும். அடுத்த பாயிண்ட் வந்து இது ஓர் மெட்ரிக் அலகு முறையாதலால், மெட்ரிக் முறை நம்ம அதாவது சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் இது தான், மெட்ரிக் அலகு முறையாதலால் பெருக்கல் மற்றும் துணை பெருக்கல் ஆகியன 10 மடங்குகளாக நேரடியாக தரப்படுகின்றன. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் வந்து நம்ம பார்ப்போம், 10 மடங்குகளை வந்து கொண்டு வருவோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 100,000 அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அப்படியே வந்து எழுத முடியாது, அதை வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா 10^5 அப்படின்னு வந்து எழுதுவோம். அதாவது இப்போ 2,00,000 மீட்டர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 2,00,000 மீட்டர் அப்படின்னா எழுத முடியாது. நீளத்தின் நீளம் வந்து 2,00,000 மீட்டர் இருக்குப்பா அப்படின்னு சொன்னோம்னா
அதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா 2 × 10⁵ மீட்டர் அப்படின்னு சுருக்கமாக வந்து எழுதணும். அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து சொல்லக்கூடிய பெருக்கள் மற்றும் துணை பெருக்கள் ஆகியன 10 × நேரடியாக தரப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு படித்து எழுதணும். ஸோ வந்து என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துருக்கோம் நம்ம. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து அளவீட்டியல் என்பது யாது, க்வெஸ்சன் வந்து அளவீட்டியல் என்பது யாது ஒரு க்வெஸ்சன். அடுத்து வந்து அளவீட்டியல் என்பது யாது இதிலேருந்து சொன்னோம், இதிலேருந்து ஆரம்பித்து அளவிடுவது ஆகும். அடுத்து வந்து இயற்பியல் அளவின் வரையறை, அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்க அப்படி இயற்பியல் அளவின் வரையறை க்வெஸ்சனு. அடுத்து வந்து இயற்பியல் அளவுகளின் வகைகள் வந்து க்வெஸ்சன், இது ஒரு க்வெஸ்சன், மூணாவது க்வெஸ்சன். அடுத்து வந்து அலகின் வரையறை அதன் வகைகள், அலகின் வரையறை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் அந்த க்வெஸ்சன், நாலாவது க்வெஸ்சனு. அடுத்து வந்து அளவீட்டு முறைகள் FPS, CGS, MKS இது அஞ்சாவது க்வெஸ்சனு. அடுத்து SI அளவு முறையின் சிறப்பியல்புகளை காண்க அப்படிங்கிறது இது ஆறாவது க்வெஸ்சனு.